எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜி ஸ்டாம்ப பக்கம் ட்ரைனிங் வீடியோஸ். நான் உங்க கோபிநாத் பேசுறேன். சோ இன்னைக்கு வீடியோல பவர் ஈசியோட இன்புட் அண்ட் அவுட்புட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம ஒரு மொபைல் எடுத்தோம் அப்படின்னா அந்த டெட் அது கொடுக்குற ஹிண்ட் அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு மொபைல் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா பிராக்டிகல் தான் இருக்கும். சோ பிராக்டிகல் வித் ஸ்கிமேட்டிக் பாக்குறதும் நான் வந்து தெளிவா சொல்லியிருப்பேன். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பவர் ஐசி இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ பவர் ஐசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மொபைல் டெட் செக்ஷன்லேயே வந்து பவர் ஐசினா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பவர் ஐசியில் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காரணங்களால் வந்து டெட் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ பவர் ஐசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ஸோ பவர் ஐசி செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து போர்ட் காமிச்சது அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மொபைல் டயக்ராமோட அந்த பிளாக் டயக்ராம் எடுத்து பார்க்கும்போது ஸோ ஒரு சில ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன வெரைட்டி வெரைட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியிலேருந்து நமக்கு வந்து வி பேக் வோல்டேஜ் டூ நமக்கு வந்து பவர் ஐசி இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு மொபைல் டெக்ஸ்டேஷனில் சொல்லியிருந்தேன். பட் அப்படி வந்து இன்னும் சில இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி மாதிரியான மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பவர் ஐசி போடுறாங்க. ஸோ அந்த பவர் ஐசியில் ஃபஸ்ட்டு பேட்டரியில் பவர் ஐசியிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரி போகுது. ஸோ அதாவது பவர் ஐசியிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வி ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஸோ பேட்டரியிலேருந்து ஸோ இந்த வி ரெகுலேட்டர் பவர் ஐசிக்கு போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பவர் ஐசிக்கு வந்து போகுது. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பவர் ஐசின்னு சொல்கிறாங்க, இது வந்து சப் பவர் ஐசின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்ட டவுட், அதாவது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட் என்ன அப்படின்னா அதாவது வந்து ஒரு சார்ஜரை கனெக்ட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கனெக்டில் வந்து அந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏறதுக்கு உண்டான வோல்டேஜே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இது ஒரு அதாவது வந்து ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பர்டிகுலர் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நோ சார்ஜிங். ஸோ வந்து ஒரு மொபைல் டெட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் கனெக்ட் பண்ணால் பேட்டரி கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் காமிக்க மாட்டேங்குது. ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிக்க மாட்டேங்குது. ஸோ இது ஒரு ஹிண்ட். ஸோ ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ பேட்டரியில் இருக்க வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசிக்கு வந்து நமக்கு வந்து இன்புட்டாக காமிக்க மாட்டேங்குது. ஸோ ஒன்று வந்து நோ இன்புட். ஸோ இன்னொன்று என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபோன்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் லைட் எரியுது. ஸோ இது ஒரு ஹிண்ட்டு. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது நமக்கான ஆம்பியர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணாமலேயே நமக்கு வந்து ஆம்பியர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தேன் சாம்சங்கில். ஸோ சாம்சங் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனே ஆகலை, பவர் பட்டன் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ பவர் பட்டன் வேலை செய்யலை. ஸோ நமக்கான ஹிண்ட் என்றைக்குமே வந்து ஒரு மொபைல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற அந்த ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ மொபைலே நமக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கும். ஒரு டெட் மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ஹிண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் S10e அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். ஸோ இந்த மொபைலில் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன் பண்ணால் ஆன் ஆகலை, பட் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டும்போது இந்த மாதிரி தண்ணியில் விழுந்துச்சுங்க, விழுந்துட்டு ஒரு சில டைம்ஸில் நாங்கள் வந்து யூஸ் அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம், பட் போக போக பவர் ஆன் பட்டன் வேலை செய்யலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆனே ஆகல, சார்ஜ் போட்டாலும் ஏறலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்தவொடனே மொபைலுக்கு வந்தவொடனே பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் மெத்தட் யூஸ் பண்ணேன். ஸோ டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹிண்ட் என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வந்துச்சு. ஸோ இந்த சிம்பிள் வந்துச்சு. ஸோ நோ சார்ஜிங் நாட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் வந்துச்சு. ஸோ ரெண்டாவது ஹிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும், ஆம்பியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசி இன்புட் அண்ட் அவுட் புட்டை செக் பண்ணும்போது ஃபோர்த்தாக எனக்கு கிடைச்ச ஹிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசி இன்புட்டு செக் பண்ணும்போது எனக்கு 9 வோல்ட் தான் காமிச்சுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பவர் ஐசிக்கு இன்புட்டும் போகலை, ஸோ இன்புட் போகலன்னா கண்டிப்பாக அவுட்புட் வராது. ஸோ இந்த ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் வந்து இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இனிமேல் எனக்கு வர மொபைல்ஸ் வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு நான் அப்படியே தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு மொபைலை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிரிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹின்ஸ் நம்மளால் சேர்க்க முடியுமோ அவ்வளோ ஹின்ஸை சேர்த்துடணும். ஏன்னா நம்ம பிரித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பிரிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்படின்னா நமக்கு வந்து ஐடியாவே மைண்ட் வந்து கண்டிப்பாக வேலை செய்யாது. ஏன்னா நம்ம இருக்கிற டென்ஷனில், ஏன்னா அந்த மொபைல் மட்டும் இல்லை பர்டிகுலராக கஸ்டமரும் அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அடுத்த மொபைலும் பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு சிசி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மைண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு மொபைல் வந்து டெட்டுன்னு வருதுன்னா அது கண்டிப்பாக வந்து மைனாரிட்டி ப்ராப்ளம்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஹிண்ட் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹிண்ட் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஹிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் வந்து வார்னிங் சிம்பிள், ரெண்டாவது வந்து ஃப்ளாஷ் லைட் ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சது டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது, மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியர் இன்க்ரீஸ், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி இன்புட் வந்து 9 வோல்ட்டேஜ், அதாவது பவர் ஐசிக்கு வோல்டேஜே வரல, ஸோ மொபைல் கண்டிப்பாக ஆன் ஆகாது. ஸோ இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பவர் ஐசிக்கு இன்புட் வரல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நான் பார்த்தது அப்படின்னா இது 5, அதாவது 4ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வோல்டேஜ் பார்த்தேன். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 வோல்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஐசி இன்புட் செக் பண்ணுவோம், பவர் ஐசிக்கே இன்புட் போகல அதுக்கப்புறம் எப்படி ஆன் ஆஃப் சுவிட்ச் இன்புட் வரும் அதுதானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது என்ன பண்ணேன் அப்படின்னா டிசி மீட்டரில் பண்ணும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக இருந்ததெல்லாம் விட்டுட்டு லைட்டாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு ஆம்பியர் வந்து 5th ஸ்டெப்பில் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆனப்போ ஸோ நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரீடிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ரீடிங் வந்து ஓகேவாக இருந்த இடத்துல ஸோ இந்த ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருச்சு, அதாவது ஆஃப் ஷார்ட் காமிச்சிச்சு. ஸோ நான் ஒன்றுமே பண்ணல. என்ன அப்படின்னா மொபைலில் வந்து நான் பேட்டரி போட்டு நான் செக் பண்ணும்போது ஆம்பியர் செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபர்தராக வந்து மொபைல் ஆன் ஆகாமல் ஃபர்தராக வந்து ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகி அந்த பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஆம்பியர் லீக்கேஜ் ஆகி அந்த ஆஃப் ஷார்ட் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஐடியா என்ன அப்படின்னா என்றைக்குமே வந்து சார்ஜிங் ஏசி வந்து பவர் ஏசியோட வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஆனால் எப்படி இந்த ஃப்ளாஷ் லைட் எரியுது, ஸோ ஆனால் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வோல்டேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் மொபைலோட பிளாக் டயக்ராம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் சொன்னதான். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேட்டரியிலேருந்து பவர் ஏசிக்கு அவங்க மாஸ்டர் பவர் ஏசிக்கு அவங்க வோல்டேஜே கொண்டு போகல. ஸோ இந்த சப் பவர் ஏசின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேட்டரியிலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சப் பவர் ஐசியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கான ஹிண்ட்டு சார்ஜிங் ஐசி. ஸோ இதில் தான் வந்து சார்ஜிங் ஐசி இருக்கு. ஸோ நம்பர் 1. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் எல்இடி டிரைவர் இதில் தான் இருக்குது. ஸோ மூணாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ரெண்டு ஹிண்டை வச்சு நான் ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஐசி ஃப்ளாஷ் எல்இடி டிரைவர் வந்து பர்டிகுலராக இந்த ஐசியில் வரும் அப்படிங்கும் போதே எனக்கு டவுட்டு இது யார் மேலேயும் கிடையாது, இந்த பவர் சப் பவர் ஐசியில் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஹின்ஸில் கிடைச்ச வரைக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயம், பேட்டரியில் கொடுத்த கரண்ட்டு பவர் ஐசிக்கு போய் சேரலை, சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஏறல, ஆனால் நம்ம வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ் லைட் மட்டும் ஆன் ஆகுது. ஸோ இத்தனை விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஐசியில் வந்து வாட்டர் டேமேஜ் நடந்திருக்கு. ஸோ அந்த வாட்டர் டேமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சரியான நேரத்தில் அதை கழட்டி க்ளீன் பண்ணாதனால ஸோ நாளடைவில் அந்த வாட்டர் டேமேஜ் உள்ளே போயிட்டு ஐசியோட பின்னை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஐசி வந்து லைட்டாக ஆம்பியர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம பேட்டரி கனெக்டி செக் பண்ணும்போது நல்லாவே ஆம்பியர் எடுத்து இந்த பர்டிகுலர் ஐசி வந்து ஃபால்ட் ஆகி நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ஐசி வந்து ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும்னா ஆனே ஆகாது. ஏன்னா இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பேட்டரியிலேருந்து பவர் ஐசி, ஸோ பவர் ஐசி 2 தான் மாஸ்டர் பவர் ஐசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ சாம்சங் Z2லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் ஐசி எடுத்தனாலே நமக்கு மொபைல் வந்து ஆன் ஆகும், எல்லா வேலையும் செய்யும், பட் சார்ஜ் மட்டும் ஏறாது. பட் ஆனால் இவங்க பிளாக் டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து பேட்டரியிலேருந்து சப் பவர் ஐசி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் மெயின் பவர் ஐசிக்கே பவர் போகுது. ஸோ இப்போ சப் பவர் ஐசியை தாண்டிட்டு தான் வந்து மெயின் பவர் ஐசிக்கே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மொபைல் ஆன் ஆகாது. ஸோ நான் ஒன்று பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஐசியை வந்து ப்ளோ பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து வேலையை செக் பண்ணும்போது எனக்கு ஆஃப் ஷார்ட் காமிச்சிட்டு இருந்த அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான வேல்யூ வந்து காட்ட ஆரம்பிச்சது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெட் மொபைல்ஸுமே ஒவ்வொரு ஹிண்ட்டை கண்டிப்பாக நமக்கு தரும். ஸோ அதை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேற்கொண்டு அந்த ஐசி வாங்கி நம்ம வந்து ரீபால்
ஐசி வாங்கிட்டு அதை ரீபால் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன், ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஒரு பவர் ஏசியோட இன்புட் அவுட்புட் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமோ அதோட ஸ்கிமேட்டிக்கை பார்க்குறது, அதோட பிளாக் டயக்ராம் பார்க்குறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து பழைய கான்செப்ட்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மைக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சைனா மைக் தான் ஆரம்பத்தில் ரவுண்டு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அப்டேட்டில் வந்து ஸ்கொயர் மைக் அப்படிங்கிறத மாறுச்சு. அது இன்னும் சில பேருக்கு தெரியல எது மைக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அந்த E1 E2லாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இது வரைக்கும் இருந்த மொபைல். ஸோ இனிமே போகிற மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி கான்செப்ட் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் அவங்களோட பிளாக் டயக்ராம் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் லைன் எடுத்துகிட்டு போய் பவர் ஐசியில் கொடுக்கல, நான் வந்து இன்னொரு ஐசியில் கொடுத்து தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க வந்து டேட்டா டன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அதோட பிளாக் டயகிராம் ஸ்கீமேட்டிக்கும் பாருங்க. சோ இந்த பவர் ஐசியோட இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஐசின்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த பவர் ஐசியில இன்னொரு விஷயம் நடக்குது, அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் எல்லாமே ஓகே, சுவிட்சுக்கான வோல்டேஜும் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ சுவிட்சை அழுத்தும் போது இதுதான் வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆம்பியர் பவர் ஆன் பண்ணும்போது ஓகே ஏறுது, பட் ஆனால் ஆன் ஆகலை. இப்படி ஏறிட்டு உடனே டவுன் ஆயிடுது அப்படின்னா இதுக்கு அவுட்புட் போகும் பார்த்தீங்களா, இஎம்எம்சி சிபிஓ ஃப்ளாஷ் எல்இடி டிரைவர், ஸோ எது வேணா இருக்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷ் எல்இடி டிரைவர் முன்னாடி போட்டிருந்தாங்க, ஆனால் இதை பொறுத்த வரையும் அவங்க தனியாகவும் போட்டுக்கலாம், பவர் ஐசிலேருந்து எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆன் ஆகுது, பட் ஆனால் வந்து ஆம்பியர் எடுத்து தான் ஆன் ஆகலை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து பவர் ஐசிலேருந்து போகிற எல்லா ட்ராக்கும் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி இன்புட்னு சொல்லுவாங்க, இது வந்து செகண்டரின்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட் ஓகே நம்ம வந்து பவர் ஐசிக்கு பவர் போகுது, ஓகே பவர் போனதுனால தான் நம்ம ஆன் சுவிட்சுக்கு வோல்டேஜ் வந்துச்சு, ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆம்பியர் எடுக்குது எல்லாம் ஓகே, பட் பவர் ஐசிலேருந்து அவுட்புட் பவர் ஐசியே நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து ஈஸியான மெத்தட் தான் சொல்லி தான் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி ஓகே ஆச்சு அப்படின்னா பவர் ஐசி நல்லாயிருக்கு. அவுட்புட்டில் எங்கேயாவது பிரச்சனை, அந்த அவுட்புட்லாம் எது நெட்ஒர்க் ஐசி ஃப்ளாஷ் எல்இடி டிரைவர் ஸோ பேக்லைட்டு ஸோ இன்னும் என்னென்னக்கு இஎம்எம்சி சிபிஓ இதுதான் வந்து செகண்டரி. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், பர்டிகுலராக அந்த பவர் ஐசியோட இன்புட் அவுட்புட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ செஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.